தமிழ் அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்காக நான் தேர்ந்தெடுத்த கம்பன் பாடல், ஆரிய நவனை நோக்கி ஆறுயிர் உதவியாதும் காரியம் இல்லான் போனான் கருணையோர் கடமை ஈதால் பேரியலாளர் செய்கை ஊதியம் பிடித்து மென்னார் மாரியை நோக்கி கைமாறு இயற்றுமோ வையம் என்றான். கருடன் தன்னலி வீசி நிற்பதை கண்டு ராமன், இவன் யாராக இருப்பான் என்று ஐயம் கொண்டான். அப்பொழுது கருடன் மெல்ல பறந்து ராமன் அருகில் வந்தான். கருடன் வந்ததும் இந்த நாகபாசத்தின் கட்டு தாமரை தண்டின் நாறு போல் மெலிந்து போய் இந்த நாகபாசம் கழண்டு போனது. இலக்குவனின் உடம்பிலும் வானரர்களின் உடம்பிலும் இருந்த பொருந்தியிருந்த அம்புகள் தூள் தூளாக உடைந்து போயின. அவர்கள் உடம்பில் இருந்த புண்கள் மறைந்து போயின. அனைவரும் உயிர் பெற்று வந்தார்கள். இலக்குவன் ராமனை தொழுது வணங்கினான். ராமன் அவனை நெஞ்சார தழுவினான். ராமன் சொன்னான், விளையாத துன்பம் விளைவித்த தெய்வம் வெளிவந்தது என்று. ஒரு சராசரி மனிதனைப் போல் பேசினான். கடவுள் நமக்கு துன்பத்தை தந்தான், ஆனால் நல்ல வேளை கருடனாக வந்து அந்த துன்பத்தை நீக்கினான் என்றான் ராமன். பிறகு ராமன் கருடனை பார்த்துவிட்டு, நீ யார் என்று கேட்டான். எங்களுக்கு மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறாய், காலமறிந்து உதவி செய்திருக்கிறாய், இதற்கு கைமாறு செய்யும் நிலையில் நாங்கள் இல்லை. முன்ன பின்ன தெரியாதவன் நாங்கள் யார் என்று உனக்கு தெரிந்திருக்கவும் வாய்ப்பில்லை. நீ இவ்வளவு பெரிய உதவியை, அதாவது என் தம்பிக்கும் என் நண்பர்களுக்கும் நீ உயிரை மீட்டு தந்தாய், உன் பெயர் தெரியாமலேயே நீ இவ்வளவு பெரிய உதவி செய்தாய் என்றால் நீ யார் என்று தெரிந்த பிறகு பேராற்றல் வாய்ந்த உதவிகளை உன்னிடமிருந்து பெறுவோம் என்றான் ராமன். கருடன் சொன்னான், அண்ணலே, இந்த போர் முடிந்ததும் நான் யார் என்று சொல்கிறேன். உனக்கும் எனக்கும் நீண்ட நாள் தொடர்பு உண்டு, அதை பற்றி பிறகு சொல்கிறேன் என்று சொல்லி ராமனை தொழுது வணங்கி கருடன் புறப்பட்டான். கருடன் போவதைக் கண்டு ராமன் சொன்னான், ஆரியன் அவனை நோக்கி ஆரியர் தந்து யாதும் காரியமில்லான் போனான். எந்த ஒரு பிரதி உதவியும் எதிர்பார்க்காமல் இவ்வளவு பெரிய ஒரு உதவியை நமக்கு செய்துவிட்டு போனான். கருணையோர் கடமை ஈதால் பேரியலாளர் செய்கை, பேரியலாளர் என்றால் பெருந்தன்மையுடையவர்கள், அவர்கள் செய்கையே இப்படித்தான். கருணையை, கருணை செய்வதை ஒரு கடமையாக கருதுவார்கள். ஊதியம் பிடித்து மென்னார், இந்த உதவியை செய்தால் என்ன கிடைக்கும் என்று நினைக்கவும் மாட்டார்கள். மாரியை நோக்கி கைமாறு இயற்றுமோ வையம் என்றார். மாரி என்றால் மழை. மழை தெய்வத்தன்மை வாய்ந்தது. மேலேயிருந்து கீழே வந்து உயிர்களை வாழ வைக்கும் மழை இறைத்தன்மை வாய்ந்தது. இந்த மழைக்கு என்ன கைமாறு செய்கிறோம்? வள்ளுவர் சொன்னார், கைமாறு வேண்டா கடப்பாடு, மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உனது. இந்த மழைக்கு பிரத்யோபகாரம் என்ன செய்கிறோம்? ஒன்றும் செய்வதில்லை. இந்த மழை ஒன்றும் எதிர்பார்ப்பதும் இல்லை. அதுபோலவே கருடன் மழையாக வந்து, கருணை மழையாக வந்து எல்லோரையும் வாழ வைத்து போனான். இங்கே ஒரு நயம் சொல்ல வேண்டும். கருடன் ராமன் யார் என்று நமக்கு எடுத்து சொன்னான், 12 பாடல்களில் விரித்து கூறினான். ஆனால் ராமனிடமிருந்து அதை மறைத்து வைத்தான். ராமனின் பூர்வீகத்தை இரகசியமாக மறைத்து வைத்தான். எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருளிடமிருந்து ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்தான் கருடன். இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். ஆரியன் அவனை நோக்கி ஆர் உயிர் உதவி யாதும் காரியமில்லான் போனான் கருணையோர் கடமை ஈதால் பேரியலாளர் செய்கை ஊதியம் பிடித்து மென்னார் மாரியை நோக்கி கைமாறு இயற்றுமோ வையம் என்றான். இந்த பாடலை கேட்டமைக்கு மிக்க பெரும் நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம்.